வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தியோடு இணைந்து கொள்ளும் நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். காலி எரிபொருள் நிரப்பு நிலைய மோதலில் ஒருவர் பலி. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு பதிலளிக்க என்னையும் கோப் குழுவுக்கு அலையுங்கள், அமைச்சர் கஞ்சன கோரிக்கை. நாளை வருகிறது உரக்கப்பல், நாளை மறுதினம் முதல் விநியோகம் ஆரம்பம். ரயில் ஊழியர்களின் பற்றாக்குறையால் பல ரயில் சேவைகள் முடக்கம். வங்கிக் கடன் தவணை கொடுப்பனவை செலுத்த முடியாதவர்களுக்கு மத்திய வங்கியிடமிருந்து நிவாரணம். ஜப்பான் முன்னாள் பிரதமர் மீது துப்பாக்கி பிரயோகம். இலங்கை ஆஸ்திரேலியா மோதும் இரண்டாவது டெஸ்ட் போட்டி காலியில். இனி விரிவான செய்திகள். காலி மாதல்ல எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்காக வரிசையில் இருந்த இரு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததோடு மூவர் காயமடைந்தனர். இதனிடையே எரிபொருள் பிரச்சினை பொது போக்குவரத்து துறையில் தொடர்ந்தும் பாரிய தாக்கம் செலுத்தி வருகின்றது. இதேபோலே பெட்ரோலிய கூட்டுத்தாபன அதிகாரிகள் போன்று தனக்கும் கோப் குழுவில் கருத்துக்களை வெளியிட வாய்ப்பளிக்குமாறு எரிசக்தி மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். கனிய எண்ணெயின் விலை மற்றும் கல்வனவு தொடர்பில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் கோப் குழுவில் கருத்து வெளியிட்டார். பெட்ரோல் மற்றும் டீசலை 250 ரூபாவிற்கு பெற்றுக் கொடுக்க முடியும் என அவர் தெரிவித்தார். இது தொடர்பில் உடன் விசாரணை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குவதற்கு கோப் குழுவிற்கு செல்ல வாய்ப்பளிக்குமாறு அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டர் பதிவினூடாக கோரிக்கை விடுத்துள்ளார். காலி மாகல்ல எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வரிசையில் நின்ற இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் காலி வஞ்சாவல பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளைஞன் கொல்லப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். இம்மோதலில் காலி வஞ்சாவல பகுதியைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் கொல்லப்பட்டார். எரிபொருள் வரிசையில் இருந்த வெற்றிடத்திற்குள் குறித்த நபர் தனது மோட்டார் சைக்கிளை தரித்து வைக்க முயற்சித்த வேளையில் வரிசையில் இருந்த மேலும் சில இளைஞர்கள் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்டனர். இதன்போது மோட்டார் சைக்கிள் உரிமையாளர் தனக்கு தெரிந்தவர்களுக்கு இது குறித்து அறிவித்ததை அடுத்து வாள்களோடு வருகை தந்த சிலர் அங்கிருந்த இளைஞர்களை தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த இளைஞன் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். வெட்டு காயங்களுக்குள்ளான மூவர் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களை கைது செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக இன்றைய தினமும் சில ரயில் சேவைகளை ரத்து செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் காமினி செனவிரத்ன தெரிவித்தார். வடமாகாணத்திற்கு செல்லும் பயணிகளின் வசதி கருதி எதிர்வரும் 11 தேதி புதிய ரயில் சேவை என்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ரயில்வே திணைக்கள ஊழியர்கள் அனைவருக்கும் இன்று மாலை ஆகும்போது எரிபொருள் வழங்கக்கூடியதாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார். தனியார் பஸ்களுக்கு தேவையான டீசல் சரியாக விநியோகிக்கப்படுமானால் சகல பஸ் வண்டிகளையும் சேவையில் ஈடுபடுத்த முடியும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இதேவேளை ஹட்டன் டிப்போ ஊடாக 7 நாட்களாக தமது பஸ்களுக்கு டீசல் வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தி தனியார் பஸ் உரிமையாளர்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர். ஹட்டன் பஸ் தரிப்பிடத்திலிருந்து பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களை பயணிக்க விடாத தடுத்து தனியார் பஸ் ஊழியர்கள் தமது எதிர்ப்பை வெளியிட்டதால் பயணிகள் கடும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்தனர். நம்ம நாய்க்குமே ஏசுறாங்க. அங்க இப்போ உள்ள எல்லாமே கேட்ல உள்ளவங்க அப்படிதான் ஏசுறாரு, சபாபதி அப்படிதான் ஏசுறாரு.
கலவரம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் போலீசார் சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுப்பார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவர் தெரிவித்தார். கலவரம் மற்றும் குழப்பம் ஏற்படுத்தாது அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுக்க சகலிருக்கும் சந்தர்ப்பம் உள்ளதென அவர் குறிப்பிட்டார். அப்ப மகாஜனதாவின் இல்லா சிட்டினே அரசியல் அமைப்பில் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமையை அனுபவிக்க இலங்கை போலீசார் எந்த இடையூறையும் ஏற்படுத்த மாட்டார்கள். உங்கள் எதிர்ப்புகள் மோதல்களாகவும் கலவரங்களாக மாறும் தருணத்திலேயே போலீசார் சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும். பொது சொத்துக்கள் தனியார் சொத்துக்கள் ஆகியவற்றுக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட கலகம் ஏற்படும் சம்பவங்கள் பதிவாகும் பட்சத்தில் அதற்கு எதிராக போலீசார் செயல்பட வேண்டி வரும். எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்கின்றவர்கள் உங்களது போராட்டத்தை அமைதியான முறையில் முன்னெடுங்கள். மோதல்கள் ஏற்பட இடமளிக்க மாட்டோம். அதேபோல் பாதுகாப்பு அமைச்சின் அறிவுரைக்கமைய பாதுகாப்பு பிரிவினர் நாடு முழுவதும் போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளனர். எனினும் எந்த அதிகாரிக்கும் சட்டத்தை மீறி செயற்பட முடியாது. அதிகாரிகள் அத்தருணத்திற்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுத்து செயற்படுமாறு போலீஸ் தலைமையகத்தினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ඒ නිලධාරීන්ගේ අවස්ථා විදි සුසු තීරණාරං කටයුතු කරන්නට කියන උපදෙස් තමයි පොලිස් මූලස්ථානය මගින් ලබා දීලා තියෙන්නේ. இதேபோல கடந்த மே 9ஆம் திகதி நாடு முழுவதும் இடம்பெற்ற கலவரம் தொடர்பில் 3,183 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 1,163 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு இதுகுறித்து 858 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. கடன் மற்றும் தவணை கொடுப்பனவிற்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் மத்திய வங்கி நிதி நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் திருமதி ஜே எம் ஜே வை பி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பெங்கு பத்தியே திபுணீமேக்க அவருத்தி அவசானேதி அவசானுனா வங்கி கட்டமைப்பிலிருந்து அந்த நடைமுறை கடந்த வருட இறுதியில் முடிவுக்கு வந்துள்ளது. சுற்றுலாத்துறை சார்ந்த திட்டம் ஜூன் மாதம் இறுதியில் நிறைவுக்கு வந்தது. நாம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் வங்கியுடன் கலந்துரையாடி குறித்த கடன்களை பெற்றுக் கொண்டவர்களிடம் இது தொடர்பில் பேசி கடன் செலுத்துகையை இலகுவாக்கும் வகையில் புதிய கடன்களை வழங்கியாவது நடவடிக்கை எடுக்குமாறு நாம் அறிவுறுத்தியிருந்தோம். இந்த வருட ஆரம்பத்திலிருந்து ஏற்பட்ட அசௌகரிய எங்கள் காரணமாக எமக்கு பல கோரிக்கைகளும் கிடைத்தன. விசிடமாக சுற்றுலாத்துறையிடமிருந்து பல கோரிக்கைகள் கிடைத்தன. அதாவது மீண்டும் நிவாரண காலம் ஒன்றை வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் அதனை வழங்க எமக்கு முடியாமல் உள்ளது. வங்கியின் பணத்தலம்பலுக்கு கடன் செலுத்தாமை பாரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. தற்போதைய பொருளாதார மாற்றங்கள் வங்கிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அதனால் வங்கியில் வைப்பீடு செய்தவர்கள் தொடர்பிலும் நாம் தற்போது கவனம் செலுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. நிதிச்சபை வங்கிகளுக்கு ஒரு திட்ட வரைவை வழங்கவும் அதனூடாக கடன் பெற்றவர்களோடு கலந்துரையாடி கடன் மீள செலுத்துகை தொடர்பான விடயங்களை மேற்கொள்ள அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. வாகன லீசிங் பெற்றவர்களுக்கும் இந்த நடைமுறை அமுலாகும் என்பது இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஏதேன கைடன்ஸ் அத்துலே நாயகனும் கருவாய்க்கு கதாக்கல்ல கரண்டு கேடுக்க தமாய் மெத்திந்திக்கியான். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவகவுக்கு இடையில் சுதந்திர கட்சி தலைமையகத்தில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் மைத்ரிபால சிறிசேனவுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். பாட்டலி சம்பிக்க ரணவக்கவுடன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலரும் இதில் இணைந்திருந்தனர். இப்பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்கு முன்பாக சிலர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். தற்போது நாம் அரசாங்கத்திலிருந்து விலகி பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் குழுக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். பொது வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க உபகுழு ஒன்றை அமைத்துள்ளோம். இடம்பெறவுள்ள போராட்டத்திற்கு நாம் முழுமையான ஆதரவு தெரிவிப்போம். எதிர்த்தரப்பில் உள்ள சகல கட்சிகளோடும் ஒன்றாக இணைந்து செயற்படுவது குறித்து நாம் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம். நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் உரத்துடன் கப்பல் ஒன்று நாளைய தினம் நாட்டுக்கு வருகை தர உள்ளது. நாளை மறுதினம் முதல் அவற்றை மக்களுக்கு விநியோகிக்க உள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார்.
விவசாய பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் மஹிந்த அமரவீரவை சந்தித்த போதே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது. திறந்த சந்தையில் யூரியா ஒரு மூடை 40,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. எனினும் உர நிவாரணத்தின் கீழ் அதனை 10,000 ரூபாவுக்கு வழங்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சிறுபோகத்தில் சாதாரணமாக 2,75,000 ஹெக்டேயர் நிலப்பகுதியிலேயே விவசாயம் இடம்பெறும். எனினும் இம்முறை 5,50,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நெட் பயிர்ச்செய்கை இடம்பெறுகிறது. சோள பயிற்சிகளுக்கும் நிவாரண வேலை திட்டத்தின் கீழ் உரம் வழங்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. தரமான உரத்தையே நாம் விவசாயிகளுக்கு வழங்குவோம். சந்தையில் 40,000 ரூபாவுக்கு அதிக விலையிலேயே யூரியா தற்போது விற்பனை செய்யப்படுகிறது. அதனை 10,000 ரூபாவுக்கு நாம் வழங்குவோம். அதே போல் பெரும்போக பயிற்சிகைக்கு தேவையான உரத்தை வழங்குவதற்கு இப்போதே நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டுள்ளோம். உலக வங்கி யூரியா உரம் உள்ளிட்ட உரங்களை கொள்வனவு செய்ய டாலர்களை வழங்க இணக்கம் வெளியிட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக உலக உணவு திட்டமும் 375,000 கிலோகிராம் யூரியாவை இலவசமாக வழங்குவதாக தெரிவித்துள்ளது. அதனை நாம் நாட்டில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இலவசமாகவே வழங்க நடவடிக்கை எடுப்போம். இம்முறை சோள பயிற்சிகளில் ஈடுபடும் விவசாயிகளுக்கும் இந்த நிவாரண உதவியின் கீழ் உரம் வழங்கும் நடவடிக்கையினை நாம் முன்னெடுப்போம். 9ஆம் தேதியே இவை கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் தேதியிலிருந்தே அதனை கிராமங்களுக்கு விநியோகிக்க திட்டமிட்டுள்ளோம். அருகிலுள்ள பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வீட்டு உரிமையாளரின் தாயார் மரணித்து 2 மாத காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு நேற்று தான நிகழ்வு இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் லலித் வர்ணகுமாரவும் இதற்கென அழைக்கப்பட்டிருந்தார். இரவு 11 மணி அளவில் அவர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார். அதன் பின்னர் அங்கிருந்த சிலருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் இடையில் வாய்த்தக்கம் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் 15 நிமிடங்களின் பின்னர் மீண்டும் அப்பகுதிக்கு வருகை தந்து வீட்டை நோக்கியும் ஆகாயத்தை நோக்கியும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக வீட்டிலிருந்தவர்கள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் அங்குவந்தட்ட போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் வினவுவதற்கு நாம் பாராளுமன்ற உறுப்பினர் லலித் வர்ணகுமாரவை தொடர்பு கொள்ள முயற்சித்த போதும் அவர் அதற்கு பதில் அளிக்கவில்லை. பண்டாரவல ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தின் கும்பாபிஷேக பெருவிழா நேற்று முன்தினம் இடம்பெற்றது. உவா மாகாணத்தின் விசாலமான கோவிலான பண்டாரவளை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய கோவில் மீள் புனரமைக்கப்பட்டு பக்தர்களின் வழிபாட்டிற்காக 12 வருடங்களின் பின்னர் மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. நாட்களாக பல்வேறு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றதன் பின்னர் அதிகளவான இந்து பக்தர்களின் பங்கேற்புடன் கும்பாபிஷேக நிகழ்வு நேற்று முன்தினம் விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக நிகழ்வை மேலும் அலங்கரிக்கும் நோக்கில் வெள்ளை குதிரை மற்றும் யானை ஆகியன அழைத்து வரப்பட்டு ஊர்வலம் சிறப்பாக இடம்பெற்றது. இத்துடன் எமது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.